கண்ணா கவனிடா கண்ணா, எடுத்துக்காட்டு 1.4. P equal to X, அதன்படி X ஆனது -3 விட பெரியதாகவும் மற்றும் சமமாகவும் பூஜ்ஜியத்தை விட சிறியதாகவும் மற்றும் சமமாகவும் மேலும் எக்ஸ் எதனுடைய உறுப்பு ஜெட்டினுடைய உறுப்பு படிச்சிருக்கீங்க தானே நீங்க ஏற்கனவே இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் இப்படி படிச்சிருக்கீங்களா இல்லையா இந்த ஜெட்டுன்றது என்னது முழுக்கள் மற்றும் கியூ ஈக்குவல் டு 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு இவை இரண்டும் சமான கணங்களா ரெண்டு கணம் கொடுத்திருக்காங்க பீன்ற கணம் கொடுத்திருக்காங்க கியூன்ற கணம் கொடுத்திருக்காங்க பீன்ற கணம் இங்க என்ன இதுல கொடுத்திருக்காங்க கண கட்டமைப்பு முறையில கொடுத்திருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம்ல Q equal to 210 என்ற பகா காரணிகளின் தொகுப்பு என்ன கொடுத்திருக்காங்க இங்க விவரித்தல் முறையில கொடுத்திருக்காங்க கியூன்ற கணத்தை இவை இரண்டும் சமான கணங்களா முத சமான கணனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் A, B என்ற இரு முடிவுறு கணங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் எனில் என்னடிக்கன்னு உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் என்னடாக்கனா உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் அப்ப சமான கணம் அப்படின்னாலே உனக்கு எப்ப கேட்டாலும் என்ன ஞாபகத்துக்கு வரணும் உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் அதே மாதிரி சமான கணங்கள் அப்படின்னாலே எத்தனை கணங்களை நீ முத எடுக்கணும் இரண்டு கணங்களை எடுத்து நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் உறுப்புகள் சமம்னு அவங்க சொல்லல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் எனில் அவை சமான கணங்கள் எனப்படும் இது இங்க பாருங்க இங்க குறி கொடுத்திருக்காங்க தெரியுதுங்களா இங்க இப்படி போடல சமக்குறி போடக்கூடாது புரியுதா அதுக்கு மேல எப்படி போட்டிருக்காங்க அந்த சமக்குறி மாதிரியே இப்படி வளைஞ்சு போடணும் சரியா இதுதான் சமானை சமான கணத்தை குறிப்பிடும் குறி அடுத்தது அப்ப அதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை சமம்னா என்ன நம்ம ஏற்கனவே ஆதி எண் பார்த்தோம் பார்த்தோமா பாக்க எடுத்துக்காட்டு 1.3 பார்த்தோம் என்னது உறுப்புகளினுடைய எண்ணிக்கை தான் ஆதி எண் ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஆதி என்னன்னு பார்த்தோம் அப்ப ஏ என்ற கணத்தின் ஆதி எண்ணும் பி என்ற கணத்தின் ஆதி எண்ணும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் புரியுதாடி கண்ணு ஏ என்ற கணத்தினுடைய ஆதி எண்ணும் பி என்ற கணத்தினுடைய ஆதி எண்ணும் சமமா இருக்கு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி இந்த ஆதி எண் போடும்போது சமக்குறி போட்டிருக்கிறோம் நல்லா கவனி ஏன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் அதை வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் இப்படி குறியீட்டின் மூலயமா எழுதுறோம் சமான கணத்தினுடைய குறியீடு இது இது வந்து ரெண்டு கணங்களினுடைய ஆதி எண் சமம்னு போடுறோம் இப்ப இங்க பாருங்க எடுத்துக்காட்டு ஏ கணத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பந்து மட்டை பி கணத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா வரலாறு புவியியல் இப்ப ஏ கணத்தினுடைய ஆதி எண் என்ன ஆதி எண் எப்படி எழுதுவோம் என் ஆஃப் ஏன்னு எழுதுவோம் ஆதி என்ன என்ன பார்த்தா உறுப்புகளினுடைய எண்ணிக்கை ஏ என்ற கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பு இருக்குது அப்ப என் ஆஃப் ஏ எவ்வளவு ரெண்டு அதே மாதிரி பி கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு என் ஆஃப் பி எவ்வளவு ரெண்டு அப்ப இரண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி இருக்குது சமமா இருக்குதா அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்ப இந்த இரண்டு கணங்களும் என்ன கணங்கள் சமான கணங்கள் இப்ப கணக்குக்கு போலாமாடா கண்ணா இப்ப கவனி முத பி கணம் என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும் என்னடா கண்ணா பி கணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னா என்னன்னா இது கண கட்டமைப்பு முறையில கொடுத்துருக்குது நீங்க என்ன முறையில எழுதணும் அட்டவணை முறையில எழுதணும் அதாவது உறுப்புகளை பட்டியலிடணும் சரியாடா கண்ணா இப்ப நல்லா கவனி இப்படி கொடுத்தாங்கன்னா முத ஒரு எண்கோடு மாதிரி போட்டுக்கோ போட்டுக்கிட்டு இப்ப இங்க என்ன குறி கொடுத்துருக்குது சமக்குறி இருக்குது அப்ப நல்ல கவனி -3 அடுத்தது என்னது இங்க -2 அடுத்தது என்னது -1 அடுத்தது என்னது 0 ஏண்டாக நான் பூஜ்ஜியத்தையும் நான் எழுதுனேன் இங்க என்ன குறி இருக்குது
சமக்குறி இருக்குது, ஈக்குவல் இருக்குது. எக்ஸ்ன்றது இந்த ரெண்டு பக்கமுமே பாருங்க, மைனஸ் த்ரீக்கு இங்க ஈக்குவல் டு சைன் இருக்கு, ஜீரோக்கு ஈக்குவல் டு சைன் இருக்கு. அப்ப என்னென்ன உறுப்புகள் வரும்னு தெரியுதா தெரியலையா? மைனஸ் மூணு, மைனஸ் ரெண்டு, மைனஸ் ஒன்னு, பூஜ்ஜியம். இப்ப பி கணம் எழுதியாச்சா? அடுத்தது கியூ கணம். கியூ கணம் என்ன கொடுத்திருக்காங்க? விவரித்தல் முறையில கொடுத்திருக்கிறாங்க. இப்ப கியூக்கு என்ன வேணுமாங்க? பகா காரணிகள் வேணும். அப்ப கியூ கணத்துக்கு பகா காரணி கண்டுபிடிக்கலாமா? 210. அதான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம திறமை என்ன, நம்ம வந்து கரெக்டா கணக்கு போடணும்ன்ற கான்செப்ட் இருக்கணும், அடுத்தது வேகமா போடணும்ன்றது இருக்கணும். இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். இப்ப என்னது? ஓ ரெண்டு ரெண்டு, இங்க ஒண்ணு வந்து ரெண்டுல அடங்குமா? அடங்காது. அதனால என்ன போட்டுக்கலாம்? பூஜ்ஜியம். அடுத்தது என்னது? இங்க பத்துன்னு எடுக்கணும். அப்ப ஐ ரெண்டு பத்து, ஏன்னா இந்த ஒண்ணுன்றது என்ன ஆகல, ரெண்டுல அடங்கல, அதனால அடுத்த நம்பரோட இது பண்ணும்போது பத்து. அடுத்தது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அஞ்சாலையும் பூஜ்ஜியத்தாலையும் முடிஞ்சா என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கலாம்? அஞ்சாம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். அதுதான் கரெக்ட். இப்ப ரெண்டஞ்சு பத்து, அடுத்து என்னது? ஓரஞ்சு அஞ்சு. அடுத்தது என்னது? இருபத்தி ஒன்னா? இப்ப இது இரட்டைப்படையின் கிடையாது, அதனால அடுத்த என்ன வாய்ப்பாட்டுக்கு போலாம்? மூணா வாய்ப்பாடு. மூணா வாய்ப்பாட்டுல வகுபடுதா வகுபடலையான்னு பாக்கணும். இது இருபத்தி ஒண்ணுன்றதுனால உனக்கு பத்து வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் தெரியும், அதனால நீ மூணா வாய்ப்பாடுன்னு போட்டுட்டு, இல்ல அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி பாக்கணும். ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்ன? மூணு. அப்ப மூணுன்றது எந்த வாய்ப்பாட்டுல அடங்கும்? மூணா வாய்ப்பாட்டுல அடங்கும். புரியுதா? டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி, வகுப்பு வகுத்தல் தன்மை இருக்குது இல்ல, அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்ப இது என்னது? எத்தனை மூணு இருபத்தி ஒண்ணு? ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு. சரியாடா கண்ணா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பகா காரணிகள். இப்ப இதெல்லாம் பகா எண்களா இல்லையா? ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்னது? பகா எண்கள். புரியுதா? இப்ப ரெண்டுன்றதுக்கு என்னென்ன காரணி இருக்குது? ஒன்னு ரெண்டு தான். ரெண்டுன்றது அதனோட காரணிகள் என்ன? ஒன்னு ரெண்டு. அதே மாதிரி அஞ்சோட காரணிகள் என்ன? அஞ்சு கமா ஒண்ணு. மூணோட காரணிகள் என்ன? மூணு கமா ஒண்ணு. ஏழோட காரணிகள் என்ன? ஏழு கமா ஒண்ணு. அப்ப பகா எண்களுக்கு எத்தனை காரணிகள் மட்டும்தான் இருக்கும்? ரெண்டு காரணிகள் தான் இருக்கும். அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணும் ஒண்ணும் தான் காரணிகளா அமையும். அப்ப கரெக்டா பகா காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப என்னென்ன எழுதலாம் இங்க? ரெண்டு அஞ்சு மூணு ஏழு. மிஸ் இப்படிதான் கண்டுபிடிக்கணுமா? இல்லடா கண்ணா, நீ நான் தான் சொல்றல, உன்னுடைய இதை பொறுத்து. இப்ப இங்க பாருங்க, இப்ப இருநூத்தி பத்தா நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் மூணா வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு, மூணையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா மூணு. அப்ப அதனுடைய கூடுதல் தொகை மூணுல அடங்குது. அப்ப மூணா வாய்ப்பாடு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு. அடுத்தது என்னது? பூஜ்ஜியம். அப்ப என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன்? எழுபதுன்னு வருதா? ஏழா வாய்ப்பாடு எடுத்துக்கவா? அப்ப என்ன வரும்? பைத்தேழு எழுபது. அடுத்தது என்னது? அஞ்சாம் வாய்ப்பாடு எடுக்கலாம், ரெண்டாம் வாய்ப்பாடு எடுக்கலாம். ஜீரோ அப்படின்னு வர்றதுனால நான் அஞ்சாம் வாய்ப்பாடு. ரெண்டு அஞ்சு பத்து, பாருங்க அதே எண்கள் வருதா இல்லையா? ரெண்டு அஞ்சு மூணு ஏழு, மூணு ஏழு அஞ்சு ரெண்டு. இடங்கள் இங்க எழுதும் போது அதே மாதிரி ரெண்டு அஞ்சு மூணு ஏழுனாலும் மூணு ஏழு அஞ்சு ரெண்டு எப்படி வேணாலும் எழுதலாம். இல்லையா நீ இந்த என்ன சொல்றது, ஃபேக்டர் ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கூட நீ போட்டு பார்க்கலாம். புரியுதா? எப்படி வேணாலும் நீங்க போட்டு பாருங்க. இப்ப பி எடுத்துட்டோமா, கியூ எடுத்துட்டோமா, என்ன கண்டுபிடிக்கணும்? எண்ணிக்கை, ஆதி எண் கண்டுபிடிக்கணும். இப்ப என் ஆஃப் பி எவ்வளவு? என் ஆஃப் பி ஈக்குவல் டு எண்ணுங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, கரெக்டா? அடுத்தது என் ஆஃப் கியூ எவ்வளவு? என்னலாமா? ஆதி என்னன்னா என்ன? எண்ணிக்கை, ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் கியூ, கரெக்டா? அப்ப பி மற்றும் கியூ இந்த இரண்டு கணங்களும் என்ன கணங்கள்? சமான கணங்கள். இவை இரண்டும் சமான கணங்களானா? ஆமா. என்ன கணங்கள்? சமான கணங்கள். சரியாடா கண்ணா? புரியுது அடி கண்ணு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால பயப்படவே வேணாம். எப்பவுமே ஒரு முதல் நம்ம அந்த கான்செப்டை படிக்கும் பொழுது, அந்த கருத்துக்களை படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய வரையறையும் அதனுடைய இதையும் நல்லா படிச்சுட்டு பண்ணீங்கன்னா இது மாதிரி எந்த கணக்கு கொடுத்தாலும் உன்னால செய்ய முடியும். இப்ப சமான கணங்கள் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? முதல் ரெண்டு கணங்கள்ன்றது ஞாபகத்துக்கு வரணும். புரியுதா? உறுப்புகளின் எண்ணிக்கை சமம்ன்றது ஒரு இது ஞாபகத்துக்கு வரணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது அதனுடைய குறி என்ன அப்படின்றது நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆதி எண்கள்,
இந்த மூணு சமான கணங்கள் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப மறக்கவே மறக்காது. கணங்கள் கணம் புரியுதா, சமான கணங்கள் அப்படின்னு. சரியாடி கண்ணு, புரியுதாடா கண்ணா? அதனால மிஸ் வந்து உங்களுக்கு அடிப்படையே தெரியலன்னா கூட அந்த அடிப்படையும் கத்துக்கிட்டு கணக்கு போட முடியும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்தி சொல்லித்தரேன். தெரியற குழந்தைங்க இவ்வளோ டீட்டெயில் எல்லாம் தேவையில்லை, டக்கு டக்குன்னு கணக்கை போட்டுக்கோங்க. சரியா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.